ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எந்த படத்துடைய எக்ஸ்பிளனேஷன் பற்றி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, 2003 வெளியான ஒரு ஆந்தாலஜி படத்தை பற்றி தான் பார்க்க போறோம். இதோட ஜர்னர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆரர் அப்படின்றது தான். மொத்தம் 7 கதை இருக்கு, 6 கதை தனித்தனி கதையா இருக்கும், 7வது கதை மட்டும் எல்லாத்தோடையும் அப்படியே கவர் ஆகிற மாதிரி இருக்கும். கூஸ்பம்ஸ் நீங்க எல்லாருமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி கொஞ்சம் கிரீப்பியா, அதே சமயத்தில் கொஞ்சம் பிளாக் காமெடியோட சேர்ந்து இருக்கும். உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். வாங்க நம்ம எக்ஸ்பிளனேஷனுக்கு போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஒரு கார்ல நைட் நேரத்தில் 7 பேர் போயிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாருமே காலேஜ் ஸ்டூடெண்ட் தான். எங்க போறாங்கன்னு பாத்தீங்கன்னா கோவாக்கு தான் போயிட்டு இருக்காங்க. இல்ல, சமீரா ரெட்டியும் இருக்காங்க, மாளவிகாவும் இருக்காங்க. இப்போ என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, எல்லாருமா சேர்ந்து ஒரு பையனை பயங்கரமா ஓட்டு ஓட்டுன்னு ஓட்டிட்டு இருக்காங்க. அந்த பையனும் ஆப்பிள் வெட்டுற மாதிரியே இவங்களை முறைச்சிட்டு இருக்கான். என்னடா முறைக்கிற, என்ன கத்தி வச்சு குத்திடுவியா அப்படின்ற மாதிரி ஒருத்தர் கிண்டல் பண்றாரு. இவரும் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காரு. அவரை பார்க்கவே நமக்கு ரொம்ப பயமா இருக்கு, அந்த மாதிரி தான் முறைச்சிட்டு இருக்காரு. ஆனா மத்தவங்களாம் பயங்கரமா அவர் ஓட்டிக்கிட்டே இருக்காங்க. இப்படி ஓட்டிக்கிட்டே வந்துட்டு இருக்கும் போது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, திடீர்னு அந்த கார் இருக்கு பாத்தீங்களா, டயர் பஞ்சர் ஆகி ஒரு இடத்துல நின்றுது. சே, என்ன இப்படி ஆயிடுச்சு, சரி யாரும் எதுக்கும் கவலைப்படாதீங்க, நான் ஒரு மணி நேரத்தில் இந்த விஷயத்தை சரி பண்ணிடுவேன் அப்படின்னு மாதிரி ஒருத்தர் சொல்றாரு. அந்த காரை சரி பண்றதுக்கான ஒரு டூல்ஸ்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த டூல்ஸை தேட ஆரம்பிப்பாங்க. தேடும் போது கார்க்குள்ளேயே தான் இந்த நபர் உட்காந்துருப்பாரு. எல்லாரும் வெளியே இறங்கிடுவாங்க. என்னடா நீ மட்டும் கார்க்குள்ளேயே உட்காந்துருக்க, வெளியே வாடா அப்படின்னு மாதிரி டூல்ஸை தேடிட்டு இருப்பாங்க. இப்போ சமீரா என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சரி அப்படியே ஒரு வாக் மாதிரி போயிட்டு வரலாம் அப்படின்னு கொஞ்சம் முன்னாடி நடப்பாங்க. அப்படியே போயிட்டே இருக்காங்க, இவங்களும் டூல்ஸை தேடிக்கிட்டே இருக்காங்க. தேடும் போது தான் ஒரு விஷயம் தெரிய வரும், என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க அந்த டூலே எடுத்துட்டு வந்திருக்க மாட்டாங்க. ஏற்கனவே ஒரு வாட்டி ரிப்பேர் ஆகும் போது வேற ஒரு வண்டியில் வச்சிருப்பாங்க, அதனால இப்போ எடுத்துட்டு வரல. இப்போ இந்த விஷயம் புரிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாருமே யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ வசமா மாட்டிக்கிட்டுமா, கோவாக்கு போக முடியாதா அப்படின்னு வருத்தப்படும் போது, சாரி கைஸ் என்ன மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி ஒருத்தர், நான் தான் இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு, பரவாயில்ல விடு, எல்லாம் நடக்கணும் இருந்தா நடக்கதானே செய்யும் அப்படின்னு எல்லாருமே பேசிக்கிறாங்க. சரி இங்கேயே நம்ம கேம்ப் மாதிரி அமைச்சு இருக்கலாமே அப்படின்னு சொன்னா, தூரத்தில் ஒரு வெளிச்சம் வேற தெரியுது, வாங்க அங்கே போகலாம் அப்படின்னு மாதிரி எல்லாருமே கிளம்புறாங்க. இப்போ இவன் மட்டும் வரவே மாட்டான். டே வாடா, நாங்களாம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் தானே அப்படின்னு சொன்னா அவன் அமைதியாவே இருப்பான். டே வாடா நம்ம போகலாம் அப்படின்னு அவன் கடைசி வரைக்கும் வர மாட்டான். இப்போ எல்லாருமே அவனை பயங்கரமா பயம்புத்துற மாதிரி கிண்டல் பண்ற மாதிரிலாம் பண்ணிட்டு கிளம்பிடுறாங்க. இப்போ அவன் மட்டும் அந்த கார்ல தனியா உட்காந்துருக்கான். இப்போ நடந்து போகும்போது நம்ம கண்டிப்பா போகணுமா, அந்த கார்க்குள்ளேயே நம்ம இருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி கூட சிலர் சொல்றாங்க. இப்போ சமீரா என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பயந்தாங்குழிங்களாம் காருக்குள்ள போயிடுங்க, தைரியமானவங்க மட்டும் வாங்க அப்படின்னு சொன்னா எல்லாருமே அதுக்கு சொல்ல அப்படின்ற மாதிரி சமாளிக்கிறாங்க. ஆனா உள்ளுக்குள்ள எல்லாருக்குமே பயம் இருக்கதான் செய்யும் சமீராவை தவிர. இப்போ சமீரா என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பில்டிங் நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி நமக்கு கார்ல இருக்க அந்த நபரை காட்டுறாங்க. அவர் என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, கத்திய பயங்கர டைட்டா பிடிச்சிட்டு இருக்காரு, பயந்துகிட்டே வெயிட் பண்ணிட்டு இருக்க மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இந்த இடத்துல திரும்பி இவங்களை காட்டும் போது நெருப்புலாம் பத்த வச்சிட்டாங்க. இப்போ ஜாலியாக பேசிக்கிட்டே இருக்காங்க. பேசிட்டு இருக்கும் போது அவங்க கேங்லேயே ஒரு நபர் செம்ம ஜாலியாக பேசுவார். அவரோட கேர்ள் ஃப்ரெண்டு போலாமான்றாங்க. இல்லை இல்லை இங்கேயே இரு அணி அப்படின்ற மாதிரி உட்கார வச்சிருவார். உட்கார வச்சுட்டு என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, சமீராவை பற்றி கேட்குறாரு. இந்த மாதிரி வந்து நீ ஒரு கராஜுக்கு போனால் அந்த கராஜில் இருக்க தாத்தா வாங்கிட்டு ஒரு கதை சொன்னார்னு சொன்னியே, அந்த கதையை எல்லாருக்கும் சொல்லலாம்ல அப்படின்ற மாதிரி கண்ணடிக்கிறாரு. அவங்களுக்கும் புரிஞ்சிருது, பேய் கதை சொல்ல சொல்கிறான்ட்டு. அதனால் இவங்களை என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆமாம் ஆமாம் அந்த கதையா சொல்லவா அப்படின்னு சொன்னேன். இப்போ எல்லாருமே பயந்துக்கிட்டே கேட்பாங்க. அதில் மாளவிகாலாம் செம்மையாக பயப்படுவாங்க. இப்போ சமீராவும் அந்த கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அந்த கதை என்னன்றதை நமக்கும் காட்டுறாங்க. புதுசாக கல்யாணம் ஆன ஒரு ஜோடி என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, காரில் போயிட்டு இருக்காங்க. அப்போ ஒய்ஃப் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க புக்கை படிப்பாங்க, ஆனால் தூங்கி தூங்கி விழுவாங்க. இப்போ ஹஸ்பண்ட் கரண் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, அஞ்சலி இந்த மாதிரி நீ படுத்து ரெஸ்ட் எடு, நான் தான் காரை ஓட்டணும் அப்படின்னு சொன்னேன்னா பரவாயில்ல அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்கிறாங்க. இப்போ அஞ்சலி எப்படியாவது பயம்புத்திடணும் அப்படின்னு கரனுக்கு ஆசை, அதனால் சும்மா சும்மா பயம்புத்திக்கிட்டே இருப்பார். ஆனால் அவங்க அது எதுக்குமே அசர மாட்டாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கொஞ்சம் தைரியசாலி தான், அதனால் எப்படியாவது பயம்புத்தணும் அப்படின்னு அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, நான் இந்த மாதிரி ஹெட்லைட் ஆஃப் பண்ணிட்டு ஓட்டவா அப்படின்னு சொன்னேன்னா வேணா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆஃப் பண்ணுறேனே அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா, ஹெட்லைட்டை ஆஃப் பண்ணிடுவார். ஆஃப் பண்ணிட்டு அப்படியே ஓட்டிகிட்டு இருக்காரு. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வேணா வேணா நிறுத்து நிறுத்துன்னு சொல்கிறாங்க. என்ன பயந்துட்டியா, பயந்துட்டேன்னு சொல்லி நான் நிறுத்துறேன் அப்படின்னு சொன்னேன்னா, இந்த மாதிரி நான் பயப்படலாம் இல்லை, ஏதாவது ஆக்சிடென்ட் கீக்சிடென்ட் ஆகிட போகுது அப்படின்னு சொன்னோன்னா, இந்த ரோட்டில் யார் வரப்போகிற ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு, அதெல்லாம் நடக்காது அப்படின்னு சொன்னோன்னா இவங்க லைட் ஆன் பண்ணி விட்டுருவாங்க. இவரும் வந்து நீ அப்போ பயப்பில்ல அப்படி தானே அப்படின்னு, ஆமாம் பயப்பில்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ இவர் என்ன பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா, கார் ஓட்டிக்கிட்டே இருக்கும்போது ஒரு இடத்துல சடனாக நிறுத்திடுவார். என்னாச்சு அப்படின்னு அவங்க கேட்பாங்க. நான் நிறுத்தல, இந்த மாதிரி கார் ரிப்பேர்னு நினைக்கிறேன், நான் போய் செக் பண்ணுறேன் அப்படின்னு இவர் சொல்கிறாரு. இவங்களை வந்து சரி நான் வெயிட் பண்ணவா உள்ளியா அப்படின்னா, தாராளமாக வெயிட் பண்ணு அப்படின்ற மாதிரி இவர் என்ன பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா, வெளியே போய் செக் பண்ண ஆரம்பிச்சிடாரு. அப்படி செக் பண்ணிக்கிட்டே இருக்கும் போது இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நல்லா அசந்து தூங்கிடுவாங்க. எவ்வளோ நேரம் தூங்கினாங்கன்னு தெரியல, இப்போ தான் தூக்கத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக முழிக்கிறாங்க. முழிச்சவங்களுக்கு என்ன யோசனை வருதுன்னு பார்த்தீங்கன்னா, என்ன இவன் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, இன்னும் வராமல் இருக்கானே அப்படின்ற மாதிரி வெளியே வந்து கரண்னு கூப்பிட்றாங்க. அங்கே அவர் இருக்க மாட்டார். இவன் எங்கே போனான் அப்படின்னு சுற்றி முற்றி தேடிக்கிட்டே இருக்கும் போது, அந்த காடு மாதிரியான இடம் இருக்குது பார்த்தீங்களா, சோளக்காடு மாதிரி இருக்கும், அந்த இடத்துலேருந்து ஒரு சவுண்ட் வருது. அந்த சவுண்டை கேட்டோன்னே இவங்க ஷாக் ஆகுறாங்க. ஷாக் ஆகிட்டு என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல எங்கேயாவது இருப்பானா அப்படின்ற மாதிரி உள்ளே போய் தேட ஆரம்பிக்கிறாங்க. தேடும் போது டார்ச் லைட் இருக்கு. இந்த டார்ச் லைட்டை எடுத்துட்டு தான் அவர் வெளியே போயிருப்பார். அது முழுக்க ரத்தமாக இருக்குது. இவங்க லைட்டாக பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அஞ்சலி என்னை காப்பாத்து அப்படின்னு ஒரு சவுண்டு கேட்குது. இதை கேட்டோன்னே இன்னும் அலறிடுவாங்க. அலறிட்டு என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துக்கு வராங்க. அங்கே ஒரு புதக்குழி மாதிரி இருக்கும். அங்கே ஒரு நபர் இறங்கிக்கிட்டே இருக்காரு. கை மட்டும் தான் தெரியுது. அந்த கையை கவனிக்கிறாங்க. அது கரனோட வாட்சுன்றதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. ஐயோ கரண் அப்படின்னு இவங்க காப்பாற்ற ட்ரை பண்ணுறாங்க. ஆனால்
கை முழுசா உள்ள இறங்கிரும். அப்ப திடீர்னு யாரோ முதுவ தொடுறாங்க. தொடுறது யாருன்னு பாத்தீங்கன்னா கரண் தான். கரண், நீ இங்கயா இருக்க அப்படின்னு சொன்னா, ஆமா என்னாச்சு அப்படின்னும் போது, நீ எங்க போன உன்ன நான் தேடினேன் அப்படின்னு, நான் ரிப்பேர் பண்ற இடத்துலதான் இருந்தேன் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல, சரி கையை செக் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி கையை செக் பண்றாங்க. இப்ப கரண் கையில வாட்சும் இருக்கும், அதே மாதிரி டார்ச் லைட்டும் இருக்கும். இந்த மாதிரி என்னாச்சு அஞ்சலி உனக்கு, வா போலாம் அப்படின்ற மாதிரி கார் கிட்ட கூட்டு வந்துடுறாரு. ஒரே ஒரு வேலை மட்டும் பாக்கி இருக்கு, நீ லைட்டை புடி அப்படின்னு சொல்றாரு. அவங்களும் லைட்டை பிடிக்கிறாங்க. இவர் என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா, அவ்வளவுதான் வேலை முடிஞ்சிச்சு வா போலாம் அப்படின்ற மாதிரி உங்களை கார்ல ஏத்துறாரு. இருந்தாலும் உங்களுக்கு குழப்பமாவே தான் இருக்கு. கார்ல போயிட்டு இருக்கும் போது அவர் என்ன கேட்கிறாருன்னு பாத்தீங்கன்னா, என்ன ரொம்ப பயந்துட்டியா அப்படின்னு கேட்கிறாரு. அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவங்க மூஞ்ச பார்த்தாலே பயம் தருது அப்படின்னு சொன்னேன். ஆமா நான் ரொம்ப பயந்துட்டேன், கனவு தான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவர் மேல சாயறாங்க. இப்ப இவரோட பார்வை அப்படியே மாறுது, கண்ணாடியை பாக்குறாரு. கண்ணாடியில பார்த்தா கரண் இருக்கிறதே தெரிய மாட்டேங்குது. இப்ப ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்கறாங்க, கதையை கேட்டவங்க என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அப்ப கரண் பேயின்னு சொல்றியா அப்படின்னு ஒன்னு, ஆமா பேய் தான் அப்படின்ற மாதிரி சமீராவும் சொல்றாங்க. இப்ப அங்க இருக்க மாளவிகா செம்மையா பயப்படுறாங்க. இதை தாண்டி இன்னொன் ஷாக்கு, இந்த கதையை எங்களுக்கு ஒரு கரேஜ்ல தாத்தா சொன்னார்ல, அந்த தாத்தாவும் அதுக்கப்புறம் இறந்துட்டாரு அப்படின்னு சொன்னா என்ன சொல்றீங்க அப்படின்ற மாதிரி மாளவிகா ஷாக் ஆகுறாங்க. இதை தாண்டி ஒரு ட்விஸ்ட் இருக்கு அப்படின்னு சொன்னா, இதை தாண்டியும் ட்விஸ்டா, என்னால இதுக்கப்புறமும் இங்க இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி மாளவிகா அங்கிருந்து கிளம்பி போயிடுவாங்க. இப்ப மத்தவங்க எல்லாம் கேக்குறாங்க, என்ன ட்விஸ்ட் அதை சொல்லு அப்படின்னு சொன்னா, இப்ப நான் சொன்ன பத்தியா இது எல்லாமே பொய் அப்படின்ற மாதிரி சமீரா சொல்றாங்க. இப்ப எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே பயங்கரமா சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்ப ஒரு பொண்ணு என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, எனக்கு ரொம்ப குளிர்து, நான் ஸ்வெட்டர் எடுக்க போறேன் அப்படின்னு கிளம்ப பாக்குறாங்க. ஆனா பாய் ஃப்ரெண்ட் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, சமீரா சொன்ன கதையை கேட்டல, நான் சொல்ற கதையும் கேட்டுப்போ அப்படின்னு சொன்னேன். அவங்களும் சரி அப்படின்ற மாதிரி உட்காந்து இருக்காங்க. இவரும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு, இந்த கதையோட ஹீரோ யாருன்னு பாத்தீங்கன்னா சைஃப் அலிகான் தான். சோ நம்ம சைஃப்னே கூப்பிடுவோம். இப்ப சைஃப் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, ஒரு இடத்துக்கு வேகமா டிராவல் பண்ணிட்டு போயிட்டு இருக்காரு. திடீர்னு கார் ரிப்பேர் ஆயிருது. கார் ஒரு இடத்துல விட்டுட்டு என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, பக்கத்துல ஏதாவது ஹோட்டல் கிடைக்குமான்னு பாக்குறாரு. குட் ஹெல்த் அப்படின்ற ஒரு ஹோட்டல் இருக்கு, பேரே அட்டகாசமா இருக்கே அப்படின்னு உள்ள வர்றாரு. உள்ள யாருமே இருக்க மாட்டாங்க. இவர் கூப்பிடுறாரு, அங்க ஒருத்தர் வருவாரு. அவர் வந்து ரொம்ப வியடா நடந்துக்கிறாரு. எப்படின்னு பாத்தீங்கன்னா, குழந்தை மாதிரியே பேசுவார் இவர்கிட்ட. சைஃபுக்கு கொஞ்சம் உறுத்தலா தான் இருக்கு, இருந்தாலும் ஒரு நாள் நைட்டு தானே அப்படின்றதுக்காக ரூம் வேணும் அப்படின்னு சொல்றாரு. அந்த நபரும் வந்து அந்த நோட்டெல்லாம் எடுக்கிறாரு. அப்படி இருக்கும்போது சரி ஒரு தம்ம போடலாம் அப்படின்றதுக்காக தம்ம எடுக்க வருவாரு. அந்த இடத்துல நோ ஸ்மோக்கிங் போர்டை பார்ப்பாரு. சரி இங்க அடிக்க வேணாம் அப்படின்னு விட்டுருவாரு. விட்டதுக்கு அப்புறம் இப்ப வந்து எல்லா டீடைல்ஸும் எழுதி கொடுக்க சொல்லுவாங்க, எழுதி கொடுத்துருவாரு. கொடுத்ததுக்கு அப்புறம் ரூம் காட்ட ரூம் பாய் அனுப்புங்க அப்படின்னும் போது, இல்ல சார் நான் தான் இங்க எல்லாமே, வாங்க போலாம் அப்படின்ற மாதிரி அந்த நபரே கூட்டு வர்றாரு. இப்படி நடந்து போய்கிட்டே இருக்கும்போது அந்த காரிடார்ல ஒரு இடத்துல போர்டு இருக்கும், நோ ஸ்மோக்கிங் போர்டு. என்ன இங்கேயும் இருக்கு அப்படின்னு மாதிரி சைஃப் யோசிக்கிறாரு. கடைசியா ரூம் கே கூட்டு வந்துடுறாரு. அந்த ரூம்லயும் நோ ஸ்மோக்கிங் போர்டு இருக்கும். இதை பார்த்த சைஃப் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, சார் இதெல்லாம் ரொம்ப ஓவர், வெளியே போட்டிருந்தீங்கன்னா அதுல ஒரு நியாயம் இருந்தது, இங்கேயும் பண்ணக்கூடாதுனா எங்க தான் ஸ்மோக் பண்றது அப்படின்னு கேட்கும்போது, சாரி சார் இது நோ ஸ்மோக்கிங் ஹோட்டல், எங்கேயுமே நீங்க ஸ்மோக் பண்ணக்கூடாது. சரி ஏதாவது உங்களுக்கு வேணும்னா கேளுங்க சார், நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி கதவை லாக் பண்ணிட்டு கிளம்பிடுவாரு. நீ போயா போடலங்கா, நான் ஸ்மோக் பண்ணதான் ஏன் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, புகை பிடிக்கிறதுக்காக தயாராயிட்டு இருக்காரு. அப்ப சடனா வந்து கதவை திறந்து திரும்பி அவர் வராரு. ஜக்கில் தண்ணி கொடுக்கறதுக்கு தான் வந்திருப்பாரு. இவர் கையில சிகரெட் வச்சிருக்கிறத பார்த்துட்டு என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, சாரி சார் இந்த பாக்ஸை நீங்க அப்புறமா வாங்கிக்கோங்க அப்படின்னு ஒன்னு, இல்ல நான் பிடிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்ன இப்படி தான் சொல்லுவீங்க, ஆனா நீங்க பிடிப்பீங்க, நான் கிளம்புறேன் சார் அப்படின்னு மாதிரி கதவை சாத்திடுவாரு. இப்ப சைஃப் ரொம்ப டென்ஷனா இருக்கு, என்னடா பண்றது அப்படின்ட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, கீழே இறங்கி விடுவாரு, வெளியே போய் தம்ம போடலான்ட்டு. இப்ப அந்த ஹோட்டல் ஓனர் என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா, டாம் ஜெரியா சிரிச்சுக்கிட்டே பார்த்துட்டு இருக்காரு. இப்ப சைஃப் என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா, அதே இடத்துல நின்றுவாரு. அவரும் கூட சேர்ந்து பாக்குறாரு. இப்ப பார்க்கும் போது அப்படியே பேச்சுவாக்கில் இவர்கிட்ட சொல்றாரு, டாம் ஜெரியெல்லாம் எப்ப பார்த்தாலும் சூப்பரா இருக்கும்ல அப்படின்னு ஒன்னு, ஆமா அப்படின்ற மாதிரி அந்த நபர் சொல்றாரு. சரி சார் என்னோட சிகரெட்டை கொடுங்க, நான் வெளியே தான் போறேன், அங்க போய் பிடிச்சிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். இல்ல சார் தர முடியாது, நீங்க ரூமை காலி பண்ணும் போது தான் நான் தருவேன் அப்படின்னு சொன்னேன். இப்ப சைஃப் யோசிக்கிட்டே இருக்காரு, ஏன் சார் நீங்க இப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லும் போது, ஆமா சார் எங்க அப்பா இந்த ஸ்மோக்கிங்னால தான் இறந்தாரு, நிறைய பேர் இறந்துட்டு இருக்காங்க, அதனால இதெல்லாம் நான் அலோவே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். இப்ப சைஃப் செம்மையா டென்ஷன் ஆயிடுவாரு. என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, வேகமா அவரோட ரூம் போருவாரு, எல்லாத்தையும் பார்சல் பண்ணிட்டு இப்ப ட்ரெஸ்ஸை பழையபடி சேஞ்ச் பண்ணிட்டு அங்கிருந்தே காலி பண்ணலாம் அப்படின்றதுக்காக வேகமா கீழே இறங்கி வர்றாரு. அப்ப ரிசப்ஷன்ல இந்த நபர் இருக்க மாட்டாரு, எங்கடா போனாரு அப்படின்ட்டு கதவை திறந்து வெளியே போலான்னு பார்க்கும் போது அது லாக் ஆயிருக்கும். என்னடா லாக் ஆயிருக்கு அப்படின்னும் போது இவர் இருக்காரு பாத்தீங்களா, சோஃபால உட்காந்து இவரை பார்த்து சிரிப்பாரு. யோ உனக்கு என்ன ஆச்சு, இந்த மாதிரி நான் ஹோட்டல காலி பண்ணிட்டு போறேன், என்னோட சிகரெட் பாக்ஸை கொடு அப்படின்னு சொன்னேன். கண்டிப்பா கொடுக்க முடியாது சார், நீங்க ஹோட்டலை விட்டு வெளியும் போக முடியாது சார் அப்படின்னு சொன்னேன். யோ என்ன விளையாடுறியா அப்படின்ற மாதிரி இப்ப சைஃப் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, டென்ஷன் ஆகி அவர் அடிக்க வருவாரு. அவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, கண்ணை வச்சு சுற்றுவோம் ஒழுங்கு மரியாதையாரு அப்படின்றாரு. யோ என்னையா கண்ணெல்லாம் காட்டுற, ஸ்மோக் பண்ணது ஒரு குத்தமாயா, நான் வெளியே போய் ஸ்மோக் பண்ணிக்கிறேன், என்ன விடியா அப்படின்னு ஒன்னு. இப்ப ஹோட்டல் ஓனர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, ஸ்மோக்கிங் விட்டா மட்டும்தான் இந்த இடத்தை விட்டு நீங்க வெளியே போக முடியும் அப்படின்னு சொன்னேன். அவ்வளவுதானையா, இந்த நிமிஷத்துல இருந்து இதுக்கப்புறம் நான் தம்மியே தொட மாட்டேயா அப்படின்னு ஒன்னு, அது அவ்வளவு சாதாரணம் கிடையாது, நீங்க என்கிட்ட போய் சொல்லுவீங்க, இங்க ஆறு மாசம் நீங்க இருக்கணும் அப்படின்னு சொன்னா, ஆறு மாசம்லாம் இங்க இருக்க முடியாதியா அப்படின்னு ஒன்னு, இருக்க முடியலன்னா மேல அமைச்சிருவேன் அப்படின்னு சொல்றாரு. என்னையா இப்படிலாம் பேசுற அப்படின்னு, வாங்க உங்களுக்கு ஒண்ணு காட்டுறேன் அப்படின்னு கீழே கூட்டு வர்றாரு. கீழே சைஃப் அலிகான் வந்து பாக்குறாரு. பார்க்கும்போது அங்க பாத்தீங்கன்னா, நிறைய பேர் ஏற்கனவே இந்த மனுஷன் கொண்டு வச்சிருக்காரு. ஐயோ என்னடா இவன் சரியான கிறுக்கனா இருப்பான் போல அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ள நினைச்சுக்கிறாரு. இப்ப ஆறு மாசம் என் கூட தான் சார் இருக்க போறீங்க, கவலையே படாதீங்க, இதுக்கப்புறம் நீங்க ஸ்மோக்கே பண்ண மாட்டீங்க அப்படின்னு அந்த நபர் சொல்றாரு.
இப்போ 6 மாசம் அப்படியே ஓடுறத நமக்கு காட்டுறாங்க. இப்போ 6 மாசம் கழிச்சு அந்த ஹோட்டல் இருக்கு பாத்தீங்களா, அந்த இடத்துக்கு வேகமா ஒரு மனுஷன் ஜீப்ல வராரு. வந்து என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, வேற ஹோட்டலே கிடைக்காம இந்த ஹோட்டலுக்குள்ள நுழையிறாரு. நுழைஞ்சவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, தம் அடிச்சுக்கிட்டே தான் வராரு, எனக்கு ஒரு ரூம் வேணும்னு கேட்கிறாரு. அங்க உட்காந்து இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா, சைஃப் தான் இருப்பாரு. சோ அவர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, சாரி சார் இங்க ஸ்மோக் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சாந்தமா சொல்றாரு. இந்த நபருக்கு ரொம்ப குசும்பு. என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, வேணும்ட்டு அப்படியே நல்லா இழுத்துட்டு அவரோட மூஞ்சிலே ஊதி விட்டு சிரிக்கிறாரு. இப்ப சைஃப் செம்மையா டென்ஷன் ஆயிட்டு என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா, ஒரு கன் எடுத்து சுடுவாரு. சுட்டர்ல ரத்தம் எல்லாம் பீச்சு தெரிச்சு கீழே விழுந்துருவாரு. விழுந்ததுக்கு அப்புறம் இப்ப சைஃப் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, வேகமா உள்ள நடந்து வர்றாரு. அங்க அவர் இருக்காரு பாத்தீங்களா, அவர் வந்து டாமஞ்சேரி பாத்துட்டு இருப்பாரு. இப்ப சைஃப் என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா, அமைதியா பக்கத்துல வந்து உட்காருறாரு. இப்ப ரெண்டு பேருமே சிரிச்சுக்கிட்டே டாமஞ்சேரி பாத்துட்டு இருக்காங்க. இப்ப ஒரு ஃப்ரெண்ட் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, தம் அடிச்சதுக்கெல்லாம் கொல்லுவாங்களா, இதெல்லாம் ஏத்துக்கிற மாதிரியா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு சமீரா என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, நீ தம் அடிப்ப அதனால தானே பயப்படுற அப்படின்னு, பயம் எல்லாம் எனக்கு கிடையவே கிடையாது அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. சரி இப்ப நான் கிளம்புவா அப்படின்ற மாதிரி பாய் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லிட்டு அங்க வந்து கிளம்புறாங்க. இப்ப கிளம்பினவங்க நடந்துகிட்டே இருக்காங்க. நடந்து ஒரு இடத்த கிராஸ் பண்ணி போகும்போது தான் நமக்கு காட்டுறாங்க, மாளவிகா இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க இறந்து அங்க கிடப்பாங்க. இந்த பொண்ணு நடந்து போயிட்டு இருக்கும்போது திடீர்னு யாரோ ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கு. திடீர்னு இந்த பொண்ணை அட்டாக் பண்றாங்க. அவங்களோட வாயை பிடிச்சி அப்படியே கழுத்தெல்லாம் பயங்கரமா நெரிக்க ஆரம்பிச்சுட்டு இருப்பாங்க. இப்ப நெரிச்சு சாவடிக்கவும் செஞ்சிருவாங்க. யார் சாவடிச்சாங்கன்னு நமக்கு தெரியாது. ரெண்டு பொண்ணுங்களை ஒரு மர்ம நபர் கொண்டிருக்கான். இது எதுவுமே தெரியாத ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இன்னும் ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. அப்ப ரெட் டி ஷர்ட் போட்ட ஒரு பையன் என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, நான் ஒரு கதை சொல்றேன் அப்படின்னு சொல்றான். தாராளமா சொல்லுன்னு இவங்கள சொல்றாங்க. இப்ப இவன சொல்ல ஆரம்பிக்கிறான், பாண்டே அப்படின்னு ஒரு ஸ்ட்ரிக்டான சார் இருக்காரு அப்படின்னு இவன் சொல்ல ஆரம்பிக்கிறதுல இருந்து நமக்கு கதையாவே காட்டிடுறாங்க. அவர் எப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப ஸ்ட்ரிக்டான சாரா இருக்காரு. அவர் ரூம் குள்ள வந்தாலே எப்படியும் 3 பசங்களாவது வெளியே முட்டி போட வராங்க. அதே மாதிரி எப்ப பாரு ஹோம்ஒர்க் செக் பண்ணுவாரு, ஹோம்ஒர்க் செய்யாதவங்கள அடிப்பாரு. இவரோட கிளாஸ்ல ஒரே ஒரு பொண்ணு மட்டும் தான் தைரியமா ஹோம்ஒர்க் செய்யாம வருவா. அந்த பொண்ணு பார்க்க ரொம்ப குட்டி பொண்ணு மாதிரி இருப்பா, ஆனா குட்டி பொண்ணுன்னு கூட இவர் பார்க்க மாட்டாரு, அடிப்பாரு. அப்படியே கட் பண்ணி மறுநாள் நமக்கு காட்டுறாங்க, திரும்பி உள்ள வராரு. ஹோம்ஒர்க் யாரெல்லாம் முடிக்கல அப்படின்னு கேட்கிறாரு. இந்த பொண்ணு மட்டும் தான் கையை தூக்குறாங்க. உடனே என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, கையை நீட்டு அப்படின்னு சொல்லிட்டு பலார் நடிக்கிறாரு. இதே மாதிரி தொடர்ச்சியா இந்த விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கு. அந்த பொண்ணு பயங்கரமா அழுகுறமா நமக்கு காட்டுறாங்க. இப்ப இவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, அடுத்ததா ஒரு நாள் வராரு, வெளியே 3 பசங்க முட்டி போட வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் ஹோம்ஒர்க் யாரெல்லாம் முடிச்சிங்க அப்படின்னு சொன்னோன்னா, இந்த பொண்ணு முடிச்சேன் அப்படின்னு சொல்லுது. நீ ஹோம்ஒர்க் முடிச்சிட்டியா, எங்க காட்டு அப்படின்னு சொன்னா, அந்த பொண்ணு என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா, ஹோம்ஒர்க் முடிச்ச நோட்டை காட்டுது. அதை பார்த்தோன்னா அவரோட முகம்லாம் மாறுது, அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காரு. என்ன இவ முடிச்சிட்டாலா அப்படின்ற மாதிரி பயங்கரமா யோசிக்கிறாரு. யோசிச்சவர் அப்படியே என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, ஸ்டாஃப் ரூம்ல உட்காந்து யோசிக்கிறாரு. அதுக்கப்புறம் அவரோட வீட்டில் வந்து யோசிக்கிறாரு. உண்மையாலேயே அவர் முடிச்சிட்டாலான்னு திரும்பி திரும்பி செக் பண்ணி பார்க்கறாரு. நமக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அடுத்தது என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, மறுநாள் அந்த பொண்ணு ஹோம்ஒர்க் முடிச்சிருக்கேன்னு சொல்றா. என்னடா இது அப்படின்னு செக் பண்றாரு. அந்த பொண்ணு உண்மையாலேயே ஹோம்ஒர்க் முடிச்சிருப்பாங்க. இப்போ அந்த பொண்ணை பார்த்தாலே கொஞ்சம் பயப்படுறாரு, ஏன்றது நமக்கு தெரியல. இப்போ நேரா ஸ்டாஃப் ரூமுக்கு போறாரு. போய் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, அவருக்குன்னு ஒரு ட்ராயர் ஒதுக்கிருப்பாங்க பாத்தீங்களா, அதை ஓபன் பண்ணி அதுலேருந்து ஏதோ எடுக்கிறாரு. எடுத்த விஷயத்த நைட் எல்லாம் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்காரு. அதே மாதிரி சிகரெட் பிடிச்சிட்டு இருக்காரு, பயங்கரமா யோசிக்கிற மாதிரிலாம் காட்டுறாங்க. இப்போ மறுநாள் திரும்பி அதே கிளாஸ்க்கு வருவாரு. வந்து என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, யாரெல்லாம் ஹோம்ஒர்க் முடிக்கலன்னு கேட்கறாரு. எல்லாமே முடிச்சிட்டேன்னு சொல்றாங்க. இப்போ பிரமிளா அப்படின்ற அந்த குட்டி பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, அவகிட்ட வராரு. நீயும் முடிச்சிட்டியா காட்டு அப்படின்னு பாக்குறாரு. இப்போ பார்த்தவர் திரும்பி அப்செட் ஆகுறாரு, முகம்லாம் மாறுது. அப்படியே ஸ்டாஃப் ரூம்ல நமக்கு காட்டுறாங்க, எதையோ தேடிட்டு இருக்காரு. அங்க இருக்கிற சார் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, ஐயோ உனக்கு என்னையா ஆச்சு, சில நாளாவே நீ ஒரே குழப்பத்துல இருக்க அப்படின்னு சொன்னோன்னா, சார் பிரமிளா இருக்கால அப்படின்னு, ஆமா அந்த பொண்ணுக்கு என்னையா அப்படின் போது, இப்பெல்லாம் ஹோம்ஒர்க் முடிச்சிடுற சார், முதல்ல முடிக்கவே மாட்டா, இப்ப எப்படி முடிக்கிறான்னு எனக்கு சுத்தமா புரியல அப்படின்னு சொன்னோன்னா, இல்ல என்னையா இருக்கு முடிச்சா சந்தோஷம் தானே அப்படின்னு, அது இல்ல சார் அப்படின்ற மாதிரி ஏதோ சொல்ல வர்றாரு, ஆனா சொல்ல மாட்டாரு. இப்ப பிரமிளாவோட அம்மாவை வர சொல்லிடுவாரு. அவங்க பேசாம இருப்பாங்க, இவரும் பேசாமே இருக்காரு. சார் நான் வந்து 10 நிமிஷம் ஆச்சு, ஏதாவது பேசுங்க அப்படின்ற மாதிரி அம்மாவும் சொல்றாங்க. இப்ப இவர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, பிரமிளா முன்னெல்லாம் ஹோம்ஒர்க்கே முடிக்க மாட்டா அப்படின்னு சொன்னோன்னா, சரி அப்படின்னு சொல்றாங்க. இப்பெல்லாம் முடிச்சிடறா அப்படின்னு சொன்னோன்னா, சரி இதுல என்ன சார் இருக்கு அப்படின்னும் போது, இல்ல இது வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, இல்ல ஆச்சரியப்படுறதுக்கு என்ன சார் இருக்கு அப்படின்ற மாதிரி ரேவதியும் சொல்றாங்க. அது இல்ல மேடம், என்னன்னா அவ ஹோம்ஒர்க்க ஸ்டார்ட் பண்ணும் போது ஓம்னு போட்டு ஸ்டார்ட் பண்றா அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. அதுக்கு ரேவதி என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அதுல உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா சார் அப்படின்னு சொன்னோன்னா, அது இல்ல மேடம் நான் என்ன சொல்ல வரேன் பாத்தீங்கன்னா அப்படின்னு திரும்பி இழுக்கிறாரு. இவங்க டென்ஷன் ஆகி, சார் நான் கிளம்புறேன் சார்னு கிளம்பிடுவாங்க. இவரும் யோசிச்சுட்டே இருக்காரு. யோசிச்சவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, சரி கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி அவரும் கிளம்பிடுவாரு. இப்ப வீட்டுல உட்காந்து பயங்கரமா யோசிக்கிறாரு. பிரமிளாவா நேரடியா நம்ம ஹோம்ஒர்க் செய்யறத பார்க்கணும் அப்படின்றதுக்காக ஸ்கூட்டர் எடுத்துட்டு கிளம்பலாம்னு நினைக்கிறாரு. ஆனா ஸ்கூட்டர் ஒர்க் ஆகாது. அதனால என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, நடந்தே அவங்க வீட்டுக்கு வந்துருவாரு. இப்ப வீட்டுக்கு பொறுமையா வராரு, கதவை தட்டுறாரு. கதவை தட்டினோன்னு ரேவதி வந்து போன் பேசிட்டு இருப்பாங்க ஹஸ்பண்ட் கிட்ட. அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, வெயிட் பண்ணுங்க நான் திரும்பி கால் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. இவர்கிட்ட கேக்குறாங்க, என்ன சார் வேணும் அப்படின்னு சொன்னா, இல்ல நான் பிரமிளாவை பார்க்கணும், அவ ஹோம்ஒர்க் எப்படி செய்யறான்றத நான் பார்க்கணும் அப்படின்னு சொன்னோன்னா, சார் என்ன சார் பேசுறீங்க, இது வர டைமா சார், போங்க சார் முதல்ல அப்படின்னு மாதிரி இவங்க திட்டுறாங்க. அவர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, அது இல்ல மேடம் அவ ஏதோ ஏமாத்துறான்னு நினைக்கிறேன் அப்படின்னு போது, என் பொண்ணு ஏமாத்தலாம் மாட்டா சார், எதுனாலும் நீங்க ஸ்கூல்ல வச்சு பாத்துக்கோங்க போங்க அப்படின்ற மாதிரி அமுச்சு விட்டுறாங்க. இவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, சாரி மேடம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துடுறாரு. வெளியே வந்துட்டு என்ன பண்ணுவாரு
பார்த்தீங்கன்னா அவங்களோட கதவு இருக்கு பார்த்தீங்களா, அதெல்லாம் லாக் பண்ணிடுவாரு. லாக் பண்ணி என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் சவர்கிட்ட வந்து எகிரி கூச்சிடுறாரு. எகிரி கூச்சவர் என்ன பண்ணுவார் பார்த்தீங்கன்னா பிரமிளாவோட ரூம் கிட்ட அப்படியே வருவார். வந்துட்டு ரூமில் எட்டி பார்க்குறாரு, அந்த இடத்துல ரேவதி இருப்பாங்க. ரேவதியும் இவர் எட்டி பார்க்கறத கவனிச்சுட்டு, சார் உங்களுக்கு அறிவு இருக்கா இல்லையா, என்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்க, இந்த மாதிரி நான் போலீஸ்க்கு கால் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னேன்னா, மேடம் ப்ளீஸ் மேடம் கால் பண்ணிடாதீங்க, எனக்கு அவள் எப்படி ஹோம் ஒர்க் பண்ணுறான்றதை பார்க்கணும், அதனால தான் இந்த விஷயத்த பண்ணேன் அப்படின்னு சொன்னோன்னா, என்ன சார் ஹோம் ஒர்க் எப்படி பண்ணால் என்ன சார் அப்படின்னும் போது, அது இல்லை மேடம் அப்படின்னு ஒரு கதையை சொல்கிறாரு. அந்த கதையில் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, நானும் என் ஃப்ரெண்டும் சின்ன வயசில் இருப்போம், என் ஃப்ரெண்டு ஹோம் ஒர்க்கை டெய்லி முடிச்சிருவான், ஆனால் நான் முடிக்கவே மாட்டேன், அவன் பயங்கரமாக வந்து சார்கிட்ட நல்ல பேர் வாங்குவான், நான் மட்டும் அடியே வாங்குவேன், அதனால் அவன் மேலே எனக்கு ரொம்ப பொறாமை. ஒரு நாள் மாடியில் நாங்கள் ரெண்டு பேருமே பட்டம் விட்டுட்டு இருந்தோம். அப்போ அவன் ரொம்ப ஆர்வமாக என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா, மாடியை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி போயிட்டு இருந்தான். தள்ளி போனவன் அந்த மாடியிலேருந்து கீழே விழுந்துட்டான் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் ஆக்சுவலாக என்ன நடந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, இவர் தான் பிடிச்சி தள்ளி விட்டுருப்பாரு, ஆனால் ரேவதி கிட்ட அப்படியே மாற்றி சொல்லுவார், இப்போ அந்த பையன் கீழே விழுந்து இறந்து போயிடுறான். இந்த விஷயத்தை சொல்லிட்டு பயங்கரமாக அழுகுறாரு. சரி சார் நீங்கள் சொல்கிற கதைக்கும் இதுக்கும் என்ன சார் சம்பந்தம், அதுக்காக எதுக்கு பிரமிளாவை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை பிரமிளாவோட ஹோம் ஒர்க் நோட்டில் ஓம்னு போட்டு எழுதியிருந்தா, என் ஃப்ரெண்டும் அப்படி ஓம்னு போட்டு தான் எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னேன். சார் அதெல்லாம் வந்து சாதாரண கோ இன்சிடென்ட் தான் சார், நீங்கள் போங்க அப்படின்னு சொன்னோன்னே, எனக்கு அப்படி படல மேடம் அப்படின்னு பயங்கரமாக அழுவார். சார் என்ன சார் இப்படி பண்ணுறீங்க, நீங்கள் போங்க சார் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்கிறாங்க. சரி மேடம் நான் கிளம்புறேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. இப்போ வெளியே நடந்து வருவார். நடந்து வரும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, பாண்டே அப்படின்னு கூப்பிடுறாங்க யாரோ. இவரும் திரும்பி அப்படியே பார்ப்பாரு. திரும்பி பார்த்தா அந்த இடத்துல அந்த சின்ன பையன் தான் இருப்பான். அந்த சின்ன பையன் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நான் தான் ஹோம் ஒர்க் முடித்தேன், கண்டுபிடிச்சிட்டியா அப்படின்னு சொன்னோன்னே, இவர் என்ன பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்த விட்டு அப்படியே ஓட ஆரம்பிச்சிருவாரு. அப்படியே கட் பண்ணி நமக்கு மறுநாள் காலையில் காட்டுறாங்க. மறுநாள் காலையில் ரோட்டில் வரவங்க போகிறவங்க எல்லாருமே அப்படியே வந்து வித்தியாசமாக பார்த்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துல இவர் என்ன பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா, ரோட்டில் உட்காந்து கணக்கு போட்டுட்டு இருப்பாரு. ரோடு முழுக்க அப்படியே கணக்காக எழுதி வச்சிருப்பாரு. இப்போ அப்படியே நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் பேசுறதை காட்டுறாங்க. நீ சொன்ன கதையில் சுத்தமாக லாஜிக்கே கிடையாது, எதுக்காக அந்த குட்டி பையன் இவ்வளோ வருஷம் கழிச்சு திருப்பி வந்தான் அப்படின்னு ஒருத்தர் கேட்குறாரு. அதுக்கு இந்த கதை சொன்ன நபர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, பேய் கதையில் ஏது லாஜிக் அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் இந்த மாதிரி கோட் எடுக்கிறேன்னு போனால் இவ்வளோ நேரம் கழிச்சு திரும்பி வரல, என்ன ஆச்சு தெரில, நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொன்னேன், போகாத ஒன்று ஏதாவது அடிச்சிட போகுது அப்படின்னு சமீரா சொல்கிறாங்க. என்னையே பயம்புத்த பார்க்குறீங்களா, நான்லாம் பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த காட்டு வழியாக நடந்து போகிறாரு. இப்போ நடந்து கார் இருக்கிற இடத்துக்கும் வந்துடுவார். கார் கிட்ட அப்படியே வரும்போது என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ சவுண்டு கேட்கும், திரும்பி பார்த்துக்கிட்டே இருக்காரு. இப்போ காரில் அவன் இருக்கானா அப்படின்னு பார்க்கும்போது அந்த நபர் இருக்காரு பார்த்தீங்களா, உள்ளே இறந்து கிடப்பாரு. இவர் கரெக்டாக வேகமாக வந்து அந்த கதவை திறக்கும் போது அவர் பொத்துன்னு விழுறாரு. இவரை பார்த்தோன்னா பயங்கரமாக கத்திட்டு அங்கேருந்து ஓட ஆரம்பிச்சிடுவாரு. இப்போ ஓடினவர் காட்டு வழியாக தான் ஓடிட்டு இருக்காரு. அப்படி ஓடிட்டு இருக்கும் போது யாரையோ பார்த்து பயப்படுறாரு. அந்த நபரும் இவரை வந்து அடிக்கிற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. கட் பண்ணிடுவாங்க. கட் பண்ணி இங்கே இவங்க பேசுறதை காட்டுறாங்க. இப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த ஒரு ஒல்லியாக இருக்காரு பார்த்தீங்களா, அந்த நபர் திரும்பி நான் ஒரு கதை சொல்லுவா அப்படின்னு சொல்கிறாரு. ஏற்கனவே நீ கதை சொல்லிட்டா அப்படின்னு சொன்னேன், பரவாயில்ல இந்த கதை ரொம்ப வித்தியாசமாக இருக்கும், நானே சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி ஆரம்பிக்கிறாரு. இந்த கதையோட ஹீரோயின் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஷில்பா ஷெட்டி தான். அவங்க மார்க்கெட்டுக்கு பழம் வாங்குறதுக்காக வராங்க. ஆப்பிள் எவ்வளோன்னு கேட்குறாங்க. கிலோ 70 ரூபா அப்படின்னு சொன்னோன்னா, இந்த மாதிரி கொஞ்சம் குறைப்பீங்களா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை ஒரு பைசா குறையாதுன்னு கடைக்காரரு ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறாரு. இவங்களும் சரி வேற நாள் வாங்கிக்கலாம் அப்படின்னு கிளம்பிட்டு இருக்காங்க. அப்போ ஆப்பிள் இந்த மாதிரி கிலோ 20 ரூபா கிலோ 20 ரூபான்னு ஒருத்தர் வித்துட்டுருக்காரு. எது கிலோ 20 ரூபா தானா அப்படின்ற மாதிரி இவங்களும் திரும்பி பார்க்குறாங்க. அந்த கடையில் நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க. சரி நம்மளும் போவோம் அப்படின்றதுக்காக வேகமாக அந்த கடைக்கு வந்துடுறாங்க. அந்த கடையில் கேட்குறாங்க, உண்மையிலேயே கிலோ 20 ரூபாயா அப்படின்னா, ஆமாம் மேடம் அப்படின்னு சொன்னோன்னா, ஆப்பிள்லாம் நல்லா இருக்குமான்னு கேட்குறாங்க. அந்த நபர் உடனே என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஆப்பிளாக வெட்டி காட்டுறாரு. பார்த்தீங்களா தரமாக இருக்கும் அப்படின்னு சொன்னேன். சரி நான் ஒரு 5 கிலோ வாங்கிக்கிறேன், ஆனால் கிலோ 15 ரூபான்னு போடுவீங்களா அப்படின்னு சும்மா கேட்டு பார்க்குறாங்க. அதுக்கு அந்த நபர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, தாராளமாக மேடம் அப்படின்னு சொன்னோன்னே, இவங்களுக்கு ஒரு மாதிரி ஷாக்காக இருக்குது, என்னடா இவ்வளோ கம்மியாக தரான் அப்படின்னும் போது அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, எடை போட்டுட்டு இருக்காரு. இவங்களையே பார்த்துட்டு தான் போடுறாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, அந்த ஆப்பிள்லாம் தரும்போது இந்த ஆப்பிளை சாப்பிட்டீங்கன்னா என்ன மறக்கவே மாட்டீங்க அப்படின்னு சொல்கிறாரு. இவங்களுக்கு ஒரு மாதிரி யோசனையாக தான் இருக்குது. அவர்கிட்ட வாங்கிட்டு நடக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ நடக்கும் போது இவங்களே தான் இந்த நபர் பார்த்துட்டு இருக்காரு. இப்படி பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, கிலோ 10 ரூபா ஆப்பிள் கிலோ 10 ரூபா ஆப்பிள்னு சொல்கிறாரு. இவங்க ஷாக் ஆயிடுறாங்க. அடப்பா இப்போ தான்டா 15 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு வேகமாக போய் அவங்ககிட்ட கேட்குறாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, மேடம் நீங்கள் வாங்கி 5 நிமிஷம் ஆச்சு இல்லையா, வேலை அதுக்கப்புறம் மாறிக்கிட்டே இருக்கும் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாரு. என்னடா இவன் விசித்திரமாக இருக்கானே அப்படின்ற மாதிரி இவங்களும் யோசிக்கிறாங்க. இப்படி யோசிச்சுட்டே இருக்கும்போது கொஞ்சம் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு பின்னாடியே போவாங்க. அவர் உண்மையாலேயே 10 ரூபாய்க்கு தான் விற்கிறாரா அப்படின்னு யோசிப்பாங்க. அவர் உண்மையாலேயே மற்ற இடத்துக்கும் போய் 10 ரூபாய்க்கு தான் வித்துட்டு எல்லாருமே 10 ரூபாய்க்கு வாங்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்துக்கிட்டே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சரி நமக்கு வந்த வரைக்கும் லாபம் அப்படின்ற மாதிரி அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. இது உண்மையாலேயே நல்ல ஆப்பிள் தானா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வரும்போது அவங்க வீட்டுக்கு எதிராக ஒரு பிச்சைக்காரர் இருப்பார். அவர்கிட்ட என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆப்பிள் எடுத்து கொடுக்குறாங்க. அவரும் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இப்போ இவங்களோட வீட்டுக்குள்ளே வந்துடுறாங்க. வீட்டுக்குள்ளே வந்துட்டு அந்த ஆப்பிளெல்லாம் பார்க்குறாங்க. எப்படி இவ்வளோ கம்மியாக தரான், எப்படி கட்டுப்படி ஆகும், என்னால் நம்பவே முடியல அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்போ யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்க. இவங்களும் திறக்கிறாங்க. திடீர்னு யாரோ ஒருத்தர் பயம்புத்துறாரு. பயம்புத்துறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் தான். இந்த மாதிரி செம்மையாக பயந்துட்டியா அப்படின்னு சொல்கிறாரு. சொன்னவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி கிரிக்கெட் மேட்ச் இருக்கு,
எனக்கு செம்ம என்ஜாய்மெண்ட் தான் அப்படின்னு சொல்றாரு. சொன்ன ஒரு வேகமா அந்த ஆப்பிள் இருக்கு பாத்தீங்களா, அதை எடுத்து சாப்பிட போவாரு. அதுக்கு இவங்க என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, என்ன அதுக்குள்ள அதை சாப்பிடுறீங்க, சாப்பிடாதீங்க நீங்க அப்படின்னு. எதுக்கு சாப்பிடறதுக்கு தான் நான் வாங்கி வச்சிருக்க அப்படின்னு. இவங்க என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, முதல்ல சாப்பாடை சாப்பிடுங்க அப்படின்றாங்க. இவர் என்ன பண்ணுவாரு பாத்தீங்கன்னா, சரி நான் குளிக்க போறேன்னு கிளம்பிடுவாரு. இவங்களுக்கு இந்த ஆப்பிள வச்சிருக்கல மனசே இல்ல, அதனால என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, பின்னாடி குப்பை தொட்டி இருக்கும், அந்த குப்பை தொட்டியில போய் எல்லா ஆப்பிளையும் கொட்டி விட்டுறாங்க. கொட்டி விட்டதுக்கு அப்புறம் திரும்பி குளிச்சு ரெடி ஆயிட்டு இவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அவருக்கு வேண்டிய சாப்பாடு எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து வைக்கிறாங்க. அவர் என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா, டிவியில வந்து சச்சின் நல்லா விளையாடுங்க அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. கடைசியில மேட்சும் தோத்துருவாங்க. இப்ப என்னதுன்னு பாத்தீங்கன்னா, இவங்க ஃப்ரிட்ஜை போய் செக் பண்ணும்போது ஒரு ஷாக்கு, அந்த ஃப்ரிட்ஜ்ல திரும்பி எல்லா ஆப்பிளும் இருக்கும். இந்த ஆப்பிள் எப்பறம் திரும்பி இங்க வந்துச்சு, சரி வெளியே போய் செக் பண்ணுவோம் அப்படின்றதுக்காக திரும்பி வெளியே செக் பண்றாங்க. வெளியே ஆப்பிள் கொட்டாங்க பாத்தீங்களா, அந்த ஆப்பிள் எல்லாம் காணாம போயிருக்கும். இவங்களுக்கு சுத்தமா ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது, என்னடா இது, சரி அந்த ஆப்பிள சாப்பிட கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. உள்ள வந்து பார்த்தா அவங்க ஹஸ்பண்ட் இருக்காரு பாத்தீங்களா, அந்த ஆப்பிள சாப்பிட்டுட்டு இருக்காரு. எதுக்காக இந்த ஆப்பிள சாப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னோம்னா, சாப்பிட்றதுக்கு தானடி வாங்கின அப்படின்ற மாதிரி அவரும் சொல்றாரு. அது இல்லைங்க அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நைட்டு ரெண்டு பேருமே தூங்குறதுக்காக படுத்துட்டு இருக்காங்க. அப்ப இவங்க கேட்கறாங்க, இந்த மாதிரி ஆப்பிள் சாப்பிட்டீங்களே நல்லா இருக்கா அப்படின்னு சொன்னோம்னா, சூப்பரா இருந்தது அப்படின்னு மாதிரி அவர் சொல்றாரு. இவங்க யோசிச்சுக்கிட்டே படுக்க வராங்க. உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு ஹஸ்பண்ட் கேட்கறாரு. ஒன்னும் இல்லை அப்படின்ற மாதிரி இவங்களும் படுத்துருவாங்க. இப்ப ஹஸ்பண்ட் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, பின்னாடி இருந்து அதாவது முதுகுல ஒரு ஆப்பிள் ஒழிச்சு வச்சிருப்பாரு, அதை எடுத்து இவங்க முன்னாடி அப்படியே இவங்களை பார்த்து சிரிச்சுக்கிட்டே சாப்பிட்டுட்டு இருக்காரு. கொஞ்சம் வியடா தான் அவரோட முகம் இருக்கும். இப்ப மறுநாள் காலையில ஆன மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப ஷில்பாவும் முழிக்கிறாங்க. முழிச்சவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, பக்கத்துல ஹஸ்பண்ட் இல்லைன்னு பாக்குறாங்க. சரி ரெஸ்ட் ரூம்க்கு போயிருப்பாரு அப்படின்ற மாதிரி இவங்க என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா, வெளியே நியூஸ் பேப்பர் அதுக்கப்புறம் பால் எடுக்கிறதுக்காக வருவாங்க. வந்து அதை எடுக்கும் போது தான் எதிர கவனிக்கிறாங்க, அந்த பிச்சைக்காரர் இருந்தாரு பாத்தீங்களா, அவர் அங்க இருக்க மாட்டாரு. அந்த ஆப்பிள் மட்டும் முழுசா இருக்கும். என்னடா இது ஆப்பிள் முழுசா இருக்கு அப்படின்னு யோசிக்கிறாங்க. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இவங்க வீட்டுக்குள்ள வரும் போதே அவர் ஒரு பீஸை கடிச்சிருப்பாரு, என்னதான் இருந்தாலும் முழுசா இருக்கே அப்படின்னு பயங்கரமா யோசிக்கிறாங்க. சரி ஹஸ்பண்ட் எங்க போனாரு அப்படின்ட்டு ரூம்ல வந்து தேட ஆரம்பிப்பாங்க. அப்படி தேடும் போது என்ன ஆகும் பாத்தீங்கன்னா, அவர் வந்து எங்கேயுமே இருக்க மாட்டாரு. இவங்களுக்கு டவுட் ஆகும். டவுட் என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, அவர் படுத்திருந்தார் பாத்தீங்களா, அந்த இடத்துல இருக்க பெட்ஷீட்டை எடுத்து பார்ப்பாங்க. ஒரு ஷாக் என்னன்னு பாத்தீங்கன்னா, அங்க ஒரு ஆப்பிள் இருக்கும். இவங்க செம்மையா பயப்படுறாங்க. பயந்தவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, வெளியே வராங்க. ஐயோ ஒருவேளை மனுஷங்க எல்லாருமே ஆப்பிளா மாறி இருப்பாங்களா அப்படின்ற மாதிரி இவங்க யோசிச்சுக்கிட்டே நடக்கிறாங்க. அப்ப நிறைய மக்கள் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இவங்களை பார்த்து சிரிச்சுக்கிட்டே ஆப்பிள சாப்பிட்டுக்கிட்டே அவங்க எதிர வராங்க. இவங்களும் அவங்க எல்லாரையும் தாண்டிட்டு போலீஸ் ஸ்டேஷன் இருக்கும், அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்காக ஓடுவாங்க. அப்படி ஓடும் போது அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல போய் பாக்குறாங்க. அங்க ஒரு ஷாக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா, போன் பாட்டுக்கு அடிச்சுக்கிட்டே இருக்கும், யாருமே எடுக்க மாட்டாங்க. அந்த சேர்ல ஒரு ஆப்பிள் இருக்கும். இதை பார்த்தோன்னா இன்னும் பக்குனா இருந்து, அதனால என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அழுதுகிட்டே வெளியே வராங்க. வெளியே வந்தா திரும்பி ஒரு ஷாக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா, வெளியே இருக்க எல்லாருமே வந்து காணாம போயிருப்பாங்க. அங்க எல்லா இடத்துலயும் ஒரு ஒரு ஆப்பிள் இருக்கும். என்னடா இது எல்லாருமே ஆப்பிளா மாறிட்டாங்களா அப்படின்ற மாதிரி அங்க நடந்துகிட்டே இருக்காங்க. நடந்துட்டு இருக்கும் போது திடீர்னு யாரோ இவங்கள கூப்பிடுறாங்க. இவங்கள திரும்பி பாக்குறாங்க. அங்க யார் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஆப்பிள் எல்லாம் வித்தான் பாத்தீங்களா, அவன் தான் இருக்கான். அவன் என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, மேடம் இந்த கடைசி ஆப்பிள உங்களுக்கு ஃப்ரீயாவே தரேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். இப்ப பசங்களை நமக்கு காட்டுறாங்க, எது இந்த மாதிரி ஆப்பிள சாப்பிட்டா அவங்க ஆப்பிளா மாறிடுவாங்களா, நம்புற மாதிரியா இருக்கு அப்படின்னு சொன்ன. இப்ப சமீரா ஒரு ஆப்பிள வந்து வெட்டி சாப்பிட ஆரம்பிப்பாங்க. சமீரா சாப்பிடாத நீயும் ஆப்பிளா மாறிட போற அப்படின்னு சொன்னேன், ஆல்ரெடி நான் ஒரு ஆப்பிள் தான்டா அப்படின்ற மாதிரி அவங்களும் கிண்டலா சொல்றாங்க. ஓ அப்படியா அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டும் கேட்கிறாரு. இவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, சரி அடுத்ததான் நான் ஒரு ஸ்டோரி சொல்லுவா அப்படின்றாங்க. நீ எந்த ஸ்டோரி வேணா சொல்லு, செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கணும் அப்படின்னு சொன்னேன். செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கும். இதை ஆரம்பிக்கிற இடம் என்னன்னு பார்த்தா சுடுகாடு அப்படின்னு சொல்றாங்க. சொல்லும் போது நமக்கு விஷுவலா காட்ட ஆரம்பிச்சிடறாங்க. இப்போ ஒரு யங்ஸ்டர் கார்ல ஜாலியா வந்துட்டு இருக்காரு. இவரோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா, அமர் அப்படின்றது தான். இப்போ ஒருத்தர் லிப்ட் கேட்கிறாரு. லிப்ட் கேட்டோன்னா இப்ப அமர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, அந்த இடத்துல கரெக்டா நிறுத்துறாரு. ஏறுங்க அப்படின்னு சொன்னா இப்ப அந்த நபர் வேகமா ஏறி கார்ல உட்காடுறாரு. சரி போலாம் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அமர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, போக முடியாது, நீங்க முதல்ல சீட் பெல்ட்ட போடுங்க அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அங்க இருக்கிற நபர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, இல்ல பரவாயில்ல அப்படின்னு சொன்னா, போட்டாதான் நான் வண்டி எடுப்பேன் அப்படின்னு. இப்ப அந்த நபரும் போட்டுறாரு. உங்களோட பேர் என்னன்னு கேட்கிறாரு. என்னோட பேர் ஜான் அப்படின்ற மாதிரி அந்த நபர் சொல்றாரு. இந்த நேரத்துல அங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க ஜான் அப்படின்ற மாதிரி அமர் கேட்கிறாரு. அதுக்கு ஜான் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, எங்கன்னு கேட்கிறாரு. எங்கயா உங்களுக்கு நான் லிப்ட் எங்க கொடுத்தேன், அங்கதான் சொல்றேன். சுடுகாட்டுல என்னங்க பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னேன். நான் சுடுகாட்டுல தான் இருக்கேன், அங்கதானே இருக்க முடியும், அங்கிருந்து இப்ப வேலைக்கு போயிட்டு இருக்கேன், வேலை விஷயமா அப்படின்னு. இப்ப அமர் செம்மையா டென்ஷன் ஆகுறாரு. என்ன என்ன பயன்படுத்த பாக்குறீங்களா, இதுக்கெல்லாம் பயப்படுற ஆள் நான் கிடையாது, உண்மையை சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. உண்மையதான் நான் சொல்றேன் அப்படின்ற மாதிரி ஜானோ சொன்னேன். இவர் செம்மையா டென்ஷன் ஆகுறாரு. டென்ஷன் ஆனதுக்கு அப்புறம் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, பாட்டு போடுறாரு, சவுண்ட் அதிகமா வைக்கிறாரு. இப்ப அந்த பாட்டை கேட்ட ஜான் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த பாட்டு எனக்கும் என் ஒய்ஃப்க்கும் ரொம்ப பிடிக்கும், நாங்க ரெண்டு பேருமே சேர்ந்து இந்த பாட்டுக்கு டான்ஸ் எல்லாம் கூட ஆடுவோம், என்ன இதுக்கப்புறம் அதெல்லாம் ஆட முடியாதுன்னு தான் கவலையா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. எதனால அப்படி சொல்றீங்க அப்படின்ற மாதிரி இப்ப அமரும் கேட்கிறாரு. அதுக்கு இவர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஆக்சிடென்ட் எல்லாத்தையுமே மாத்திருச்சு அப்படின்னு சொன்னேன். இப்ப அமர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, சாரி இதை பத்தி நான் கேட்டிருக்க கூடாது, இந்த மாதிரி உங்க ஒய்ஃப் இறந்துட்டாங்களா அப்படின்னும் போது, இல்ல இல்ல என் ஒய்ஃப் நல்லபடியா இருக்கா அப்படின்னும் போது, அப்புறம் எப்படிங்க டான்ஸ் ஆட முடியாதுன்னு சொல்றீங்க அப்படின்னும் போது, நான் இறந்துட்டேன்ல அப்படின்றாரு. இப்ப பயங்கரமா சிரிச்சிருவாரு அமர். என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, என்ன பயமுத்த பாக்குறீங்களா, இதுக்கெல்லாம் வேற ஆளை பாருங்க, இதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். இந்த மாதிரி பயமுத்தெல்லாம் நான்
பார்க்கல, உண்மையை நான் சொன்னேன் அப்படின்னு மாதிரி சொல்றாரு. என்னங்க திரும்பி திரும்பி உண்மையை சொன்னே போய் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, இந்த மாதிரி அப்ப நீங்க பேயா அப்படின்னு சொன்னேன். பேய்னு சொல்றது எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல, எங்களை ஆன்மான்னு சொல்றது தான் கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு மாதிரி சொல்றாரு. ஓகே ஆன்மா, இப்ப உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்விதான், ஆன்மான்றதுனால உங்களால மேஜிக் பண்ண முடியும்ல, என் கிட்ட மறைஞ்சு காட்டுங்களேன் அப்படின்னு சொன்னா, இந்த மாதிரி ஆன்மாவால மறைய முடியும்னு யார் சொன்னா அப்படின்னு சொன்னா, இந்த மாதிரி படத்துல எல்லாம் காட்டதானே செய்யறாங்க மறைங்க அப்படின்னு, அதெல்லாம் என்னால பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. ஏங்க நடிச்சதெல்லாம் போதும், என்கிட்ட உண்மையை சொல்லுங்க அப்படின்னு, நான் உண்மையை தாங்க சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி அங்க ஜானோ சொல்றாரு. இப்ப டென்ஷன் ஆன அமர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, ஒரு இடத்துல காரை நிறுத்திட்டு அவரோட நெஞ்சு புடிச்சு தள்ளுறாரு. முதல்ல காரை விட்டு இறங்குங்கன்றாரு. அப்ப இவரோட கையில ரத்தம் வந்துருது. இந்த மாதிரி நெஞ்சில மட்டும் அமுக்காதீங்க, அந்த இடத்துல தான் என்ன சுட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னா, என்ன விளையாடுறீங்களா அப்படின்னு போது அவர் தொட்டம் காமிக்கிறாரு, ரத்தமா இருக்கும். முதல்ல வண்டியை விட்டு இறங்குங்க அப்படின்னு சொன்னோன்னா, பிளீஸ் பிளீஸ் நான் சொன்ன இடத்துல என்ன டிராப் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு இவர் என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா, அந்த சைடு சுத்தி வந்து முதல்ல வண்டியை விட்டு இறங்குங்க அப்படின்னு சொன்னோன்னா, இப்ப இந்த நபர் இருக்காரு பாத்தீங்களா, சிரிக்க ஆரம்பிச்சிருவாரு. உண்மையாலேயே நீங்க ரொம்ப தைரியசாலி தான், இந்த மாதிரி நாங்க பிராங்க் பண்ணிட்டு இருக்கோம், பின்னாடி என்னோட டீம் எல்லாம் வந்துட்டு இருக்காங்க, இந்த பேக்குள்ள தான் கேமரா இருந்தது அப்படின்னு சொன்னா, இப்ப அவரும் வந்து சாதாரணமாயிடுறாரு. இந்த மாதிரி நீங்க எப்படிங்க இவ்வளவு நேரம் பயப்படாம இருந்தீங்க, உண்மையாலே ஆச்சரியமா இருக்கு, நிறைய பேர் பயந்து ஓடிடுவாங்க அப்படின்னு சொன்னா, சாதாரண மனுஷன் தான் பயப்படுவான், நான் எப்படி பயப்படுவேன், நான் தான் மனுஷன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, அவர் போட்டிருக்க கண்ணாடி அப்படியே கலட்ட ஆரம்பிப்பாரு. இப்ப இந்த விஷயத்த பார்த்தோன்னா, இவர் இருக்காரு பாத்தீங்களா ஜான், செம்மையா ஷாக் ஆகுறாரு. காரணம் வந்து கண்ணெல்லாம் வந்து அப்படியே வந்து பிளாக்கா இருக்கும். சோ இப்ப அந்த விஷயத்த பார்த்து செம்ம ஷாக்ல அப்படியே இருப்பாரு. ஏன் பேயால மறைய முடியாது, மறைய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து மறைஞ்சு போயிடுறாரு. இப்ப என்ன ஒன்று பாத்தீங்கன்னா, டீம் இருக்காங்க பாத்தீங்களா, பின்னாடி வராங்க. வந்தவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஓகே வாய்ச்சா அப்படின்ற மாதிரி இவர்கிட்ட கேட்க வராங்க. இவர் எங்கேயோ பார்த்த மாதிரி அப்படியே ஸ்டன்னாய் நிக்கிறாரு. என்ன ஆச்சு அப்படின்னு அவரை தொடுவாங்க, அவர் அப்படியே சாஞ்சிருவாரு, அந்த இடத்துல இறந்துடுறாரு. இப்ப இவங்களும் என்ன ஆச்சு அப்படின்னு யோசிக்கிறாங்க. இந்த கதையை சொல்லி முடிச்சோன்னே, அப்போ உன்னை பொறுத்த வரைக்கும் பேயால மறைய முடியும் அப்படிதானே அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. ஆமா அப்படின்ற மாதிரி அவரும் சொன்னோன்னே, இவங்கெல்லாம் பயங்கரமா சிரிப்பாங்க. இவங்க ரெண்டு பேருமே சிரிச்சதை பார்த்த அந்த நபர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியில என்னையே கலாய்க்க ஆரம்பிச்சிட்டீங்களா, நான் என்னோட கேர்ள் ஃபிரெண்டை போய் பாக்குறேன், நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிச்சிடுறாரு. இப்ப கிளம்பி போறது தான் நமக்கு காட்டுறாங்க, அவருக்கு என்ன ஆச்சு அப்படின்றத காட்டவே மாட்டாங்க. இப்ப இவங்க ரெண்டு பேரும் உட்காந்துருக்கத காட்டுறாங்க. அதுல அந்த பையன் இருக்காரு பாத்தீங்களா, நான் வேணா அடுத்த ஸ்டோரியை சொல்லவா அப்படின்னு சொன்னேன், இந்த மாதிரி உனக்கு ஸ்டோரி எல்லாம் கூட சொல்ல தெரியுமா அப்படின்னு மாதிரி சமீரா கேட்கிறாங்க. ஏன் நீங்களாம் சொல்றீங்க, எனக்கு சொல்ல தெரியாதா, எனக்கும் ஸ்டோரி தெரியும், சூப்பர் ஸ்டோரி வச்சிருக்கேன் அப்படின்னு போது, அப்ப சொல்லுங்க அப்படின்ற மாதிரி அங்கிருந்து ஒரு நபர் நடந்து வர்றாரு. இவங்க ரெண்டு பேருமே ஷாக் ஆகி பாக்குறாங்க, நீங்க யாரு அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. நான் யாருன்னு தெரியலையா, இந்த வீட்டுல நான் தாங்க ரெகுலரா தங்குறேன் அப்படின்னு சொன்னா, இந்த வீட்லயா அப்படின்னு கேட்கறாங்க. நீங்க நினைக்கிறது எனக்கு புரியுது, சீக்கிரமா சரி பண்ணிட போறேன், அதுக்கான வேலைகள் தான் போயிட்டு இருக்கு. சரி நீங்க ஏதோ கதையை பத்தி பேசிட்டு இருந்தீங்களா, அந்த கதையை சொல்லுங்க அப்படின்னு சொன்னா, இவரும் யோசிக்கிறாரு, ஏங்க சொல்லுங்க, எனக்கும் கதை கேட்கறதுனா ரொம்ப பிடிக்கும், சொல்லுங்க அப்படின்னு சொன்னா, இப்ப வந்து சமீராவும் கிண்டல் பண்றாங்க, அவனுக்கு கதைலாம் தெரியாது, சும்மா தான் சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னு. ஏன் எனக்கு தெரியாது, நான் சொல்றேன் பாருங்க அப்படின்ற மாதிரி கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இப்ப நமக்கு அந்த கதையை காட்டுறாங்க, ஒரு காலேஜை காட்டுறாங்க. அந்த காலேஜ்ல ஒரு பையனை காட்டுறாங்க. அந்த பையன் எப்ப பாரு தனியா தான் இருக்கான், யாருமே அவங்க கூட பேச மாட்டாங்க. அவன் ஒரு பொண்ணை வந்து சைட் அடிச்சுக்கிட்டே இருக்கான். அந்த பொண்ணு திடீர்னு என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஸ்டாப் அப்படின மாதிரி இவனை பார்த்து சொல்றாங்க. இவனும் ஸ்டாப் ஆயிருக்கான், ஆனா ஆக்சுவலா இவனை சொல்லிருக்க மாட்டாங்க, பின்னாடி இருக்க அவங்க பாய் ஃப்ரெண்ட் தான் சொல்லிருப்பாங்க. போய் கெட்டி பிடிக்கிறாங்க. இவனுக்கு ஒரு மாதிரி அசிங்கமா இருக்கு. என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, அங்க இருந்து நடந்து வரான். அப்ப அவங்க விட்டு போன கர்ச்சிஃபை பார்த்தோன்னே ஓடி போய் ஹீரோயின் கிட்ட கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக ஓடி போய் கொடுக்குறான். இப்ப பாய் ஃப்ரெண்டும் கவனிச்சுக்கிட்டே இருப்பான். ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, பெருசா சட்டை பண்ணல, டக்குன்னு கர்ச்சிஃபை மட்டும் வாங்கிட்டு டேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இவருக்கு ஒரு மாறு இருக்கு, என்னடா இது, நம்ம கிட்ட யாருமே பேச மாட்டாங்களே, இவ்வளவு நம்மளை அவாய்ட் பண்றாலே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. இவருக்கு அடிக்கடி சூசைட் தாட்ஸ் வரும். என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, பாத்ரூம்ல இருந்து கை அறுத்துக்க பார்த்துட்டு இருக்காரு, ஆனா முடியவே மாட்டேங்குது. இப்ப வெளியே இருக்க அப்பா என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, பாத்ரூமுக்கு போய் எவ்வளவு நேரம் ஆச்சு, என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கதவை தட்டி கூப்பிடுறாரு. இவரும் அமைதியா வந்துடுறாரு. பொறுப்பே இல்லாம இருக்கடா போடா அப்படின்ற மாதிரி சொன்னோன்னா, இவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, அவரோட ரூம் கண்டு நிறைய மருந்துலாம் இருக்கும், எல்லாத்தையும் கலக்கிட்டு அதை விஷம் மாதிரி மாத்தி குடிச்சிடலாம் அப்படின்னு நினைப்பாரு. ஆனா மோந்து பாக்குறாரு, சுத்தமா அதை குடிக்கவே முடியாது அப்படின்றதுக்காக அங்கிருந்து கிளம்பி போயிடுறாரு. கிளம்பி போய் எங்க வர்றாருன்னு பாத்தீங்கன்னா, மலை மாதிரியான ஒரு இடத்துக்கு வந்துட்டு அந்த இடத்துல இருந்து குதிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி குதிக்க குதிக்க வருவாரு. சே இது கூட என்னால பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, திரும்பி நடக்க ஆரம்பிச்சிடறாரு. இப்படி நடந்து போயிட்டு இருக்கும் போது நமக்கு என்ன காட்டுறாங்கன்னு பாத்தீங்கன்னா, இவர் வந்து புலம்பிக்கிட்டே வர்றாரு. இந்த மாதிரி எனக்கு எதுவுமே அமைய மாட்டேங்குது, நான் மட்டும் ஏன் இவ்வளவு வீக்கா இருக்கேன், யாருக்குமே என்ன பிடிக்கல அப்படின்னு இவர் சொல்லிக்கிட்டே வரும்போது அங்க ஒரு சிலை இருக்கிறத பாக்குறாரு. அந்த சிலை கிட்டயும் சொல்றாரு, இந்த மாதிரி நீ மட்டும் சிரிச்சிட்டு இருக்க, என் வாழ்க்கையில மட்டும் சிரிப்புன்றதே இருக்க மாட்டேங்குது, ரொம்ப கவலையில இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. உன்கிட்ட சொல்லி என்ன பிரயோஜனம், நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி அங்கிருந்து கிளம்பவும் செஞ்சிருவாரு. இப்ப மறுநாள் காலேஜுக்கு வந்துடுறாரு. ஹீரோயின் கிட்ட எப்படியாவது பேசணும்னு நினைக்கும் போது அவங்க படிக்கட்டுல இறங்கிட்டு இருப்பாங்க. ஸ்டாப்னு சொல்றாரு, அவங்களும் அப்படியே நிப்பாங்க. எங்க அந்த ஸ்டாப் கிடையாது, மூவ் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பேச வராரு. உங்ககிட்ட நான் பேசணும்னு நிறைய நாள் ஆசைப்பட்டிருக்கேன், இந்த மாதிரி நம்ம ரெண்டு பேருமே வெளியே காஃபி குடிக்க போலாமா அப்படின்னு சொன்னேன். அவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, எதுவுமே பேசாம அங்கிருந்து இறங்கி போயிடுவாங்க. என்னடா இது, ஸ்டாப்னு சொல்லும் போது நிக்கலாம் செய்யறா, ஆனா பேசினா கேட்க மாட்டாளே அப்படின்னு இவர் நினைச்சிட்டு இருக்கும் போது பின்னாடி கரெக்டா பாய் ஃப்ரெண்ட் இருப்பாரு. அன்னைக்கு நீ கர்ச்சிஃப் எத்துட்டு வந்து கொடுக்கும் போதே தெரியும்டா, என் கேர்ள் ஃப்ரெண்டை கரெக்ட் பண்ண பாக்குறேன்ட்டு. உன்னை என்ன பண்றேன் பாரு, என்
கேர்ள் ஃப்ரெண்டு கிட்டே விளையாடுற, என்கிட்ட விளையாடு பார்ப்போம், என்கிட்ட ஸ்டாப்னு சொல்லு பார்ப்போம் அப்படின்னு மாதிரி அடிக்கிற மாதிரி வராரு. இப்போ இவர் என்ன பண்ணுவார் பார்த்தீங்கன்னா, ஸ்டாப்னு சொல்றாரு. உடனே அந்த நபர் இருக்காரு பார்த்தீங்களா, அப்படியே செலமாக நிற்கிறாரு. இவருக்கு ஒன்றுமே புரியாது, நீங்கள் ஸ்டாப்னு சொன்னதுனால தான் நான் சொன்னேன், என்கிட்ட என்ன சீரியஸாக விளையாடிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னோன்னே திரும்பி அடிக்க வராரு. மூணு சொன்னேன், என்னடா இது, திரும்பி ஸ்டாப்னு சொல்லுவாரு, திரும்பி அவர் அசையாமல் நிற்கிறாரு. ஆக மொத்தத்தில் இவங்க நடிக்கல, உண்மையாலே அவங்க சில மாதிரி மாறிடுறாங்க அப்படின்றது இப்போதான் ஹீரோக்கு புரிய வரும். என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, என்னையவ அடிக்க வர, உன்னை என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா, அவரை பலார் பலார்னு நிறைய அடி அடிச்சிருவாரு. அதுக்கப்புறம் கீழே படுக்க போட்டுறாரு, மிதி மிதின்னு மிதிப்பார். மிதிச்சுட்டு என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்த விட்டு போயிட்டு போகும்போது என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, மூணு சொல்லிடுவார். இப்போ இவருக்கும் ஒன்றுமே புரியல, அப்படியே பொறுமையாக எந்திரிச்சு நிற்கிறாரு. இப்போ கீழே வந்த ஹீரோ என்ன பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா, அங்கே எல்லாரையும் ஸ்டாப்னு சொல்கிறாரு. எல்லாருமே அப்படியே அசையாமல் நிற்பாங்க. ஆஹா, ஒர்க் அவுட் ஆயிடுச்சியா, ஒர்க் அவுட் ஆயிடுச்சு அப்படின்ட்டு லாஸ்ட்டாக ஒரு ட்ரையல் பார்க்கலான்னு லைப்ரரிக்குள்ளே வருவார். அந்த இடத்துல இந்த மாதிரி ஸ்டாப்னு சொல்கிறாரு, எல்லாருமே அசையாமல் நிற்பாங்க. இவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, பொருள்லாம் மாற்றி மாற்றி வச்சிருவார். வேணும்ட்டே ஹேண்ட்பேக்கை ஒருத்தரோட தலையில் மாட்டி விட்டுருவார். இப்போ மூணு சொன்னோன்னே எல்லாருமே மூவ் ஆகுறாங்க. அவங்களுக்கே புரிய மாட்டேங்குது, எப்படி இதெல்லாம் நடந்தது அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. இப்போ கடைசியாக ஹீரோயினை பார்க்க வரலாம் அப்படின்னு ஹீரோயின் இருக்க இடத்துக்கு வருவார். இப்போ ஹீரோயின் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. பேசிக்கிட்டே இருக்கும் போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நான் கிளம்புறேன் அப்படின்னு மாதிரி அங்கேருந்து போக பார்ப்பாங்க. இவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, போகாத அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி இழுப்பார். என் கையை பிடிச்சி இழுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அடிக்க வருவாங்க. அப்போ கரெக்டாக ஸ்டாப்னு சொல்கிறாரு. அந்த நேரம் இவங்க ஸ்டாப் ஆகிடுவாங்க. இவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் ரொமான்ஸ் பண்ணுறதுக்கு சரியான டைம் அப்படின்னு ஹீரோயினுக்கு கிஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு நம்ம மேஜிக் நம்ம பவர் எல்லாம் ப்ரூவ் பண்ணோம் அப்படின்றதுக்காக ஹீரோயினை வேற ஒரு ரூமுக்கு கொண்டு வந்துருவாரு. இந்த ரூமுக்கு நான் எப்படி வந்தேன் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. மூணு சொன்னதுக்கு அப்புறம் இவரும் சொல்றாரு, என்கிட்ட ஒரு பவர் இருக்கு, அதனால தான் இது நடந்துச்சு அப்படின்னு சொன்னா, என்ன பவர் அப்படின்ற மாதிரி இவங்க கேட்குறாங்க. திரும்பி ஸ்டாப்னு சொல்லிடுவாரு. ஸ்டாப்னு சொல்லிட்டு என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களை கொஞ்சம் தூரம் அப்படியே தள்ளிட்டு வந்துட்டு வேற ஒரு டேபிளுக்கு கொண்டு வந்துருவாரு. இப்போ வந்து மூணு சொல்றாரு, அவங்களே ஷாக் ஆயிடுறாங்க, எப்படி இது நடந்தது அப்படின்னு சொன்னா, அதுதான் சொல்றேன்ல, என்கிட்ட ஒரு பவர் இருக்கு, நான் ஸ்டாப்னு சொன்னா அப்படின்னு சொன்னா இவங்க திரும்பி ஸ்டாப் ஆயிடுறாங்க. ஐயோ, உனக்கு எப்படி புரிய வைக்கிறது, ஸ்டாப்னு சொன்ன வேற நீ நின்றுறிய, இரு உனக்கு தெளிவா புரிய வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மூணு சொல்லிடுவாரு. சொன்னதுக்கு அப்புறம் வெளியே வந்துருவாரு. வெளியே வந்து என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கேம்பஸ் முழுக்க தெரியற மாதிரி ஒரு இடத்துல நின்றுட்டு ஸ்டாப் அப்படின்னு சொல்றாரு. எல்லாருமே ஸ்டாப் ஆயிடுவாங்க. இப்ப திரும்பி ஹீரோயினை வந்து கூப்பிடுறாரு. ஹீரோயினா அந்த இடத்துக்கு வராங்க, இந்த விஷயத்தெல்லாம் பாக்குறாங்க. எப்படி இது பாசிபிள் அப்படின்னு சொன்னா, எனக்கு ஒரு பவர் கிடைச்சிருக்கு, இந்த பவரை உன்கிட்ட மட்டும் தான் நான் ஷேர் பண்ணணும்னு ஆசைப்படுறேன், ஏன்னா உன்னை நான் அவ்வளவு நேசிக்கிறேன், இந்த மாதிரி நீ கடைசி வரைக்கும் என் கூட இருக்கணும், நான் உன்னதான் ரொம்ப லவ் பண்றேன் அப்படின்ற மாதிரி கெட்டி பிடிச்சிருவாரு. இவங்களாலையும் மறுக்க முடியாது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, மறுத்தா என்ன பண்ணுவோம் அப்படின்றது நல்லா தெரியும்ல, அதனால அமைதியா இருக்காங்க. இப்போ அன்னைக்கு நைட்டு வீட்டுக்கு வராரு, செம்ம சந்தோஷமா வந்துட்டு இருக்காரு. இந்த மாதிரி என்னால எதுனாலும் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்துட்டு இருக்காரு. அப்ப கதவை திறந்தோன்னா அப்பா என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, எங்கடா சுத்திட்டு வரேன்னு அப்பா கேட்கிறாரு. ஸ்டாப்னு சொன்னா அப்பாவும் அசையாம நிக்கிறாரு. இப்போ மூணு சொல்லுவாரு, திரும்பி ஸ்டாப்னு சொல்லுவாரு. அவங்க அப்பா கிட்ட பயங்கரமா விளையாடிட்டு இருக்காரு. விளையாண்டவர் என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி சேர்ல உட்காந்துட்டு அசையாம இருக்க அப்பாவை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அதுக்கப்புறம் சரி நம்ம ரூம்க்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரூம் கதவை சாத்திட்டு மூணு சொல்லுவாரு. அவங்க அப்பாவுக்கு ஒண்ணுமே புரியாது. இப்போ இவர் ரூம் கண்டு என்ன பண்ணுவாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சக்தியை வச்சு என்னென்னலாம் பண்ணலாம், பேங்கை கொள்ளையடிக்கலாம், என்ன வேணா பண்ணலாமே அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. நான் சொல்ல வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒன்று தான், ஸ்டாப்னு சொன்னா போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப்னு சொல்றாரு. அப்போ என்ன ஒன்று பார்த்தீங்கன்னா, எதிர கண்ணாடி இருக்கும், அதனால அது இவருக்கே ரிஃப்ளெக்ட் ஆகி என்ன பண்ணுவாருன்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே அசையாம நின்றுட்டு இருப்பாரு. இப்போ வீட்டில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி எதுக்காக அவன் இப்படிலாம் நடந்துக்கிறான், இந்த மாதிரி நான் கேட்டேன் பதில் சொல்லாமல் ரூம் கண்டான் அப்படின்னு மாதிரி அப்பா உள்ள வராரு. இப்போ உள்ள இவர் அசையாம இருக்கிறத பார்த்துட்டு ஒய்ஃபை கூப்பிடுறாரு. அவங்கள வந்து பார்க்குறாங்க, இவனுக்கு என்னடி ஆச்சு அப்படின்னு சொன்னா, அப்படியே கட் பண்ணி இவர் ஒரு ஆம்புலன்ஸில் கூட்டு போகிற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்போ ஹாஸ்பிட்டலெலாம் கூட்டு போயிடுவாங்க. கூட்டு போயிட்டு ட்ரீட்மெண்ட்லாம் போயிட்டு இருக்கு. அங்கே இருக்கிற யாருக்குமே எதுவுமே புரிய மாட்டேங்குது. இவரையே பார்த்துட்டு இருக்காங்க. இவர் பாட்டுக்கு அப்படியே ஃப்ரீஸான நிலமையில் இருக்காரு. ஸோ இந்த ஸ்டோரியை சொல்லி முடிச்சோன்னே உண்மையிலே சூப்பராக சொல்லியிருக்காரு ஸ்டோரி அப்படின்ற மாதிரி அந்த நபரும் சொல்கிறாரு. அந்த நபர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இதில் என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, பேராசை. அவனுக்கு இருந்த பேராசை தான் எல்லாத்துக்கும் காரணம். இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்குது நம்ம வாழ்க்கையில் முன்னேறாமல் இருக்கிறதுக்கு, இதெல்லாம் தான் காரணம். அதில் முக்கிய காரணமாக நான் நினைக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பயம். பயம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோயேன், நம்ம வாழ்க்கையில் எதையுமே ட்ரை பண்ண மாட்டோம். எதை எடுத்தாலும் பயம் 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 அப்படின்னு சொன்னால் அந்த வாழ்க்கையே வேஸ்ட்டு. பயப்படுறவங்களை கண்டாலே எனக்கு சுத்தமாக பிடிக்காது அப்படின்னு சொல்கிறாரு. இவங்க ரெண்டு பேருமே கொஞ்சம் பயந்த மாதிரி இவரை பார்க்குறாங்க. இந்த மாதிரி இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப பயந்தாங்க, அதனால தான் எனக்கு சுத்தமாக பிடிக்கல, கொண்டுட்டேன் அப்படின்னு சொன்னேன். இப்போ இங்கே இருக்கிற நபர் வந்து என்னடா சொல்கிற அப்படின்ற மாதிரி பக்கத்தில் வந்தோன்னா, உன் கண்ணில் கூட பயம் தருது, அதனால ஒன்றையும் கொண்டுருவேன் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுவாருன்னு பார்த்தீங்கன்னா, டக்குன்னு கத்தி வச்சு குத்திடுவார். இப்போ சமீராவை பார்க்குறாரு. சமீராவை பார்த்து என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, உன் கண்ணிலையும் பயம் தருது அப்படின்னு சொன்னோன்னா, இப்போ சமீரா பயந்தடிச்சு ஓடிடுவாங்க. இப்போ ஓடின சமீராவை என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, துரத்திக்கிட்டே வருவார். ஒரு இடத்துல அவங்க போய் விழுந்துருவாங்க. விழுந்தோன்னே இவர் என்ன பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா, ஷார்ப்பாக ஒரு பொருள் எடுத்து அவங்களோட வயிற்றிலேயே ஏற்றிடுறாரு. இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவரை தள்ளி விட்டுறாங்க. தள்ளி விட்டு பதிலுக்கு சண்டை போடுவாங்க. சண்டை போட்டு அவரை அட்டாக் பண்ணிடுவாங்க. இப்போ அவருக்கும் ரத்தம் பயங்கரமாக ஊற்றிட்டு இருக்கு. இப்போ சமீரா இங்கேருந்து எப்படியாவது தப்பிக்கணும்னு கொஞ்சம் மூவ் ஆகிட்டு இருக்காங்க. ஆனால் டயர்டாக என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல விழுந்துருவாங்க. இப்போ அப்படியே நமக்கு பகலாகிற மாதிரி காட்டுறாங்க. இப்போ சமீரா கொஞ்சம் கொஞ்சமாக சுயநினைவுக்கு வராங்க. வந்தவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அங்கேருந்து எந்திரிச்சு நடக்கிறாங்க. அப்படி நடக்கும்போது பகலாயிருக்கும். இப்போ போலீஸ் ஆம்புலன்ஸ்லாம் அங்கே வந்திருக்கும். இப்போ சமீர்
என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா வேகமா அந்த இடத்துக்கு வந்துருவாங்க. சரி, போலீஸ் கிட்ட இந்த தகவலை சொல்லணும் அப்படின்னு போலீஸ் கிட்ட நெருங்குறாங்க. நெருங்கும் போது தான் ஒரு ஷாக் என்னன்னு பாத்தீங்கன்னா, போலீஸ் ஜீப்லயே அந்த நபர் உட்காந்துருப்பான். இவனடா இங்க உட்காந்துருக்கான் அப்படின்னு சமீராவும் யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. போலீஸ் கிட்ட இந்த விஷயத்த உடனே சொல்லணும் அப்படின்றதுக்காக போலீஸ் கிட்ட இந்த விஷயத்த சொல்ல ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா போலீஸ் கேட்கவே மாட்டாங்க. என்னடா போலீஸ் கேட்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லும் போதுதான் அவங்க ஒரு விஷயத்தையே நோட் பண்றாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த நபர் சொல்றாரு, கீழே பாரு கீழே பாருன்னு சொல்றாரு. இவங்களும் கீழே பாக்குறாங்க. அப்பதான் செம்ம ஷாக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த இடத்துல சமீரா இறந்து கிடப்பாங்க. அவங்க மொத்தத்துல இவங்களும் இறந்துட்டாங்க. அந்த நபர் இருக்காரு பாத்தீங்களா, இப்ப அந்த ஜீப்பை விட்டு இறங்கி உங்க பக்கத்துல வருவாரு. நீ மட்டும் இறக்கல, நானும் இறந்துட்டேன் அப்படின்ற மாதிரி அவங்க பக்கத்துல உட்காடுறாரு. இப்ப அவங்க அழுதுகிட்டே இருப்பாங்க. இதுக்கப்புறம் அழுறதுக்கு என்ன இருக்கு, நம்ம யாருமே பயப்பட தேவையில்ல அப்படின்னு சொல்லும் போது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாருமே ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் வந்து எல்லாருமே அந்த இடத்துல உட்காந்துடுறாங்க. அப்படியே உங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க அவங்க டெட் பாடி எல்லாம் எடுத்துட்டு போறத. இதோட இந்த படத்தை முடிச்சிருவாங்க. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.